நலந்தானா. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய நலந்தான நிகழ்ச்சி மூலமாக நாங்களும் இணைந்து கொள்வதற்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் எது தொடர்பாக கதைப்பதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொன்னால், இப்போ குறிப்பாக எல்லாருக்குமே தெரியும், மார்ச் மாதம் ஆரம்பமாகிவிட்டது. மார்ச் மாதத்தை தாண்டி இனி ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்படி இருக்கின்ற போதும் இலங்கையில் இந்த கால பகுதியில் வந்து வெப்பநிலை என்பது அதிகரித்து கொண்டே போகும். அது வலிமையான ஒரு விஷயம். இந்த வெப்பநிலையானது செப்டம்பர் மாதம் வரைக்குமே நீடித்து கொண்டிருக்கும், அதுவும் தெரியும். இப்படி இருக்கின்ற போது இந்த வெப்பநிலை காரணமாக நிறைய அளவான வியாதிகள் நோய்கள் வந்து ஏற்படுகின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் வந்து எவ்வாறான முறையில் வந்து எங்களுடைய உடலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும், எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், அது தொடர்பான நிறைய விடயங்களை இன்றைய நாள் எங்களோடு கலந்து ஆலோசிப்பதற்காக ஒருத்தரை அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் யார் என்று பார்க்கின்ற போது பொது வைத்திய நிபுணர் டாக்டர் கேதீஸ்வரன் சார் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறேன். நல்லா இருக்கிறீங்க. குறிப்பாக இன்றைக்கு உங்களை நாங்கள் என்ன விடயம் தொடர்பாக கதைக்க போறோம்னு சொன்னால், முக்கியமாக உங்களை அழைத்து வந்ததுக்கு முக்கியமான காரணம், நான் சொல்லியிருந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இப்போ இனி நாங்கள் வெப்பநிலை காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம். எனவே அதிகளவான வெப்பநிலை குறிப்பாக இலங்கை பகுதிகள், ஆசிய பகுதிகளில், இலங்கையிலையும் இந்தியா போன்ற நாடுகளையுமே வந்து வெப்பத்தினால் பாதிக்கப்படக்கூடிய காலப்பகுதி வந்து அதிகம். அதாவது குளிர்மை என்ற ஒரு காலத்தை தாண்டி வெப்பத்தினால் வந்து பாதிக்கப்படக்கூடிய அந்த காலப்பகுதி வந்து அதிகமாக இருக்குது. எனவே இந்த வெப்பநிலை காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படுகின்றது, அதை பற்றி சொல்லுங்கள். இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நாங்கள் இப்போ பிரச்சனைகளை பார்ப்போமா இருந்தால், முதலாவது உடனடியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போம். அதாவது ஒரு வெப்பமான சூழ்நிலையில் விளையாடி கொண்டிருக்கும் ஒருவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் என்று பார்ப்போமா இருந்தால், அது மிகவும் அபாயகரமான பிரச்சனைகள். ஒன்று வந்து வெப்பத்தாக்கம் எனப்படுவது, அது ஹீட் ஸ்ட்ரோக் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இது ஒரு வகை. இன்னொரு வகை வெப்பச்சோர்வு என்பது, ஹீட் எக்ஸோஷன் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இதைவிட உஷ்ண பிடிப்புகள் அல்லது கிராம்ஸ் ஏற்படலாம். இவை உடனடியாக ஏற்படுபவை. இதை விட டீஹைட்ரேஷன் அல்லது நீரிழப்பு ஏற்படலாம். இவை உடனடியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதை விட கொஞ்ச காலம் போகும்போது அவர்களுக்கு கூடிய காலம் கூடிய வெப்பத்துக்கு உட்படுபவர்கள் இருந்தால் அவர்களுக்கு செலம் போகும் அளவு குறைவடைவதால் செலத்தில் கிருமிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. அதை விட சிறுநீரகத்தில் கற்கள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை விட நாங்கள் பார்த்தோம் இருந்தால் மாரடைப்பு, பாரிசவாதம் போன்ற நோய்கள் அதிகமாக இந்த கால பகுதியில் ஏற்படுகின்றது. இதற்கு காரணம் நீரிழப்பு. இதைவிட நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள், வயோதிபர்களை இந்த நீர் இழப்பு தன்மை கூடுதலாக தாக்குகின்றது. சரி, குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது வெப்பநிலை என்பது எவ்வளவு தூரம் எங்களுடைய உடலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, பக்கவாதம் போன்ற நிறைய வியாதிகள் வந்து சொல்லியிருந்தீங்க. எனவே அது எவ்வாறான முறையில் எங்களுக்கு உடல்களை வந்து, ஏன் அது உடல் பகுதிகளை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது உடலுக்கு நாங்கள் பார்த்தோமா இருந்தால், எங்களோட மனித உடல் ஒரு வளர்ந்தவருக்கு கிட்டத்தட்ட 40 லிட்டர் நீர் உள்ளது. இதில் பெரும்பாலான பகுதி கலங்களில் காணப்படுகின்றது, ஒரு பகுதி இரத்தங்களிலும் இழையத்தில் உள்ள திரவங்களிலும் காணப்படுகின்றது. எனவே இந்த தண்ணீரின் அளவை, நீரின் அளவை நாங்கள் ஒரு நிலையில் பேண வேண்டும். இது அதிகமாக இழப்பு ஏற்படும் போது உடல் தொழிற்பாடுகளில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. உதாரணமாக இரத்தோட்டத்தில் நாங்கள் நீரின் அளவு குறைந்தால் கீமோ கன்சன்ட்ரேஷன் என்று சொல்வார்கள், அதாவது இரத்தத்தில் தடிப்புத்தன்மை அதிகரிக்கும். இவ்வாறு நிகழும் போது பாரிசவாதம், மாரடைப்பு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் இப்போ நாங்கள் ஒரு வெப்பமான காலத்தில் இருக்கும்போது நமது போகும் சிறுநீரின் அளவு குறைவடைகின்றது. இதனால் நாங்கள் சிறுநீர் கழிக்கும் நேரம் குறைவடைகிறது, கழிக்கும் முறைகள் குறைவடைகின்றன. இதனால் கிருமிகள் தொற்றல் ஏற்படும் சிறுநீரகங்களில். அது மட்டுமில்லாமல் இந்த ஜூரின் செறிவாக போருவதால் கல்சியம் ஆக்சலேட் போன்ற கிறிஸ்டல்ஸ் படிவடைந்து கற்கள் தோன்றுகின்றன. இவ்வாறு பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன இந்த நீரிழிப்பு நீரிழப்பு ஏற்படுவதனால். குறிப்பாக நான் சொல்வது போல் வெப்பநிலை என்பது இலங்கையில் வந்து இப்போ அது இனி வரக்கூடிய காலப்பகுதிகளில் அதிகரித்து கொண்டு போகும். இப்போ தான் ஆரம்பமானது. இனி வரக்கூடிய காலப்பகுதிகளில் இதனுடைய உச்சம் என்பது ரொம்ப ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். எனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இவ்வளவு தூரம் எங்களுடைய உடலுக்கு வந்து பாதிப்பு வந்து ஏற்படுகிறது. அந்த பாதிப்பு என்பது நீண்ட கால பாதிப்பு, குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் அந்த வெப்பநிலை காலப்பகுதிகளில் மட்டுமா அந்த பாதிப்பு இருக்கும், இல்லைனா நீண்ட கால ஒரு பாதிப்பு வந்து எங்களுடைய உடலில் வந்து ஏற்படுத்துமா? உதாரணமாக இப்போ பாரிசவாதம் அல்லது மாரடைப்பு ஏற்பட்டவர்களுக்கு அந்த பாதிப்பு தொடர்ந்து இருக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் கற்கள் தோன்றியவர்கள் சிறுநீரக செல் இழப்பு போன்ற பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள். திருப்ப திருப்ப செலத்தில் கிருமிகள் தொற்றுவதாலும் சிறுநீரகம் பாதிப்படையலாம். இதுவும் தொடர்ச்சியாக அவர்களின் உடலில் பாதிப்பு ஏற்படுத்தும். சரி,
இப்படி இருக்கும்போது இந்த வெப்பநிலையிலிருந்து இந்த வெப்பநிலை காலப்பகுதிகளிலிருந்து எங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? அது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. எவ்வாறான முறையில் நாங்கள் எங்களுடைய உடல் நிலையை வந்து பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களுக்கு எவ்வளவு நீர் ஆகாரங்களை வந்து எடுத்துக்கொள்ளும், எனவே இந்த காலப்பகுதிகளில் எவ்வாறு நாங்கள் இந்த வெப்ப காலப்பகுதியில் எங்களை வந்து பாதுகாத்துக் கொள்வது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒருவர் வளர்ந்தொருவர் 50 கிலோகிராம் நிறைக்கு மேற்பட்ட ஒருவர் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் நீர் ஆகாரங்களையாவது ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டும். இதை நாங்கள் ஒரேடியால் எடுக்காமல், உதாரணமாக விடி எழுப்பின உடனே 1.5 லிட்டர் தண்ணியை குடிப்பதில்லை, அதை நாங்கள் சீராக நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வேண்டும். 3 லிட்டர் என்னும்போது கிட்டத்தட்ட 12 to 14 கப் நீர் ஆகாரங்களை குடிக்க வேண்டும். நீர் ஆகாரம் என்றபோது நீர் மட்டுமில்லை, உப்பு சீனி சரிந்த பழச்சாறுகள், ஜீவனி போன்ற பதார்த்தங்கள், சுப் வகைகள், கஞ்சி, மோர் போன்ற பல பதார்த்தங்களை நாங்கள் நமது உடலுக்கு தேவையை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கூடுமான அளவு வெயிலான நேரங்களில் வெளியில் நடமாறுவதை ஏதுமான அளவு குறைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பகல் 10 மணியிலிருந்து பின்னர் 4 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதி தான் இந்த சூரிய ஒளி நம்மை தாக்குகின்றது. எனவே இந்த நேரங்களில் நாங்கள் வெளியில் திரிவதை, விளையாடுவதை கூடுமான அளவு குறைத்து கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் போவதாயிருந்தால் நாங்கள் குடை ஒன்றை பிடித்து கொண்டு போகலாம், அல்லது ஒரு தொப்பியை அணிந்து கொண்டு போகலாம். இந்த தொப்பியின் நிறம், குடையின் நிறம் என்பது வெள்ளை கலராக இருக்க வேண்டும். ஏன்னா வெள்ளைதான் வெப்பத்தை சிதறடிக்கக்கூடியது, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. எனவே அவ்வாறான நிறங்களை தேர்வு செய்ய வேண்டும். நமது உடைகளையும் அவ்வாறு தேர்வு செய்தால் நல்லது. உடைகள் என்று சொல்லும்போது நாங்கள் பருத்தியிலான உடைகளை அணிவது நல்லது, மற்றது இறுக்கமான உடைகளை தவிர்த்து லூஸான உடைகளை அணிவது நல்லது. சரி, குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெப்பநிலை இந்த காலப்பகுதிகளில் நாங்கள் எவ்வாறான சாப்பாடு எடுத்துக்கொள்வது, கொஞ்சம் நீராகாரங்களை எடுத்துக்கொண்டால் நல்லதுன்னு சொல்லி, ஆனால் எவ்வாறான சாப்பாடு எடுத்துக்கொள்வது என்பது தெரியாது. இந்த காலப்பகுதிகளில் நிறைய உறைப்பாக நம்ம சாப்பிடக்கூடாது, அதை தவிப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனவே இந்த காலப்பகுதிகளில், குறிப்பாக இந்த வெப்பநிலை காலப்பகுதிகளில் எவ்வாறான சாப்பாட்டு முறைகளை எங்களுடைய உடலுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளணும்? குறிப்பாக நீர் அதிகமுள்ள உணவுப் பொருட்கள், பழங்கள் என்ப பழங்கள் மிகச்சிறந்த உணவுகள், பழங்கள் வெள்ளரிக்காய் போன்ற பழங்கள் நீர் சத்து அதிகம். எனவே அத்தகைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். சாதாரணமாக உண்ணும்போது நாங்கள் சத்துள்ள உணவுகளை, நிறைய நுரை உணவுகளை என்பது எப்போதும் சிறந்தது. சரி, அதுபோல் வந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க ஆரம்பத்திலேயே வந்து சில சில நோய்களை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. எனவே இந்த வெப்ப காலப்பகுதிகளில் எவ்வாறான நோய்கள் ஏற்படுகிறது, அதை கொஞ்சம் விரிவாக சொன்னால் சிறப்பாக இருக்கும். ஆமாம், முதலில் நான் குறிப்பிட்டேன் உடனடியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய முக்கியம், ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அதாவது நான் முதல் குறிப்பிட்டேன், வெப்ப தாக்குதல் அல்லது ஹீட் ஸ்ட்ரோக் என்பதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு மிகவும் அபாயகரமான நிலையாகும். அதில் என்ன நடக்கிறது என்றால், ஒருவர் கன நேரத்துக்கு வெயில் அல்லது வெப்பமான சூழலில் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய உடலில் வெப்பத்தை இழக்கும் தன்மையை அவர் இழந்து விடுவார். அதாவது அவர்களுக்கு வியர்ப்பது குறைந்து, தோலுக்குள்ளான குருதி குழாயில் விரிவடைவது குறைந்து, உடலிலிருந்து வெப்பம் இழக்கும் தன்மை குறைவடைகின்றது. இவ்வாறான நிலையில் அவருடைய வெப்பம் சர்தியாக மிக அதிகமாக அதிகரிக்கும். சில வேளை 106 டிகிரி ஃபாரன்ஹைட் வெப்பநிலைக்கு அவர் உடல் வெப்பநிலை அதிகரிக்கலாம். இவ்வாறான நிலை ஏற்படும் போது அவருக்கு உயிர் ஆபத்து, மூளையில் நிரந்தர பாதிப்பு என்பன ஏற்படலாம். ஆகவே அந்த நிலை ஏற்படாமல் தடுத்து கொள்ள வேண்டும். இதனுடைய அறிகுறிகள் என்னென்றால், முதலில் அவர் குழப்பமடைவர், மனக்குழப்பம் அடைவர், கன்ஃபியூஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதுக்கு பிறகு ஒரு மயக்க நிலை ஏற்படும். அதுக்கு பிறகு கோமா நிலைக்கு போய் வெளிப்பும் ஏற்படலாம். இதைத் தொடர்ந்து மரணமும் நிகழலாம். இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு நோயாளி இருப்பாரா இருந்தால் உடனடியாக அந்த அவரை ஒரு கிரவுண்ட்ஸில் அப்படி விழுந்து போய் கிடந்தார் என்றால் அவரை ஒரு காற்றோட்டமான குளிரான இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அவருடைய அத்தியாவசியமற்ற உடைகளை களைந்து அவரை நாங்கள் குளிர்படுத்த வேணும். குளிரான தண்ணியில் அவரை குளிப்பாட்டலாம். ஐஸ் கட்டியில் தலையில் அல்லது கம்மக்கட்டுக்குள்ளே அல்லது அறையில் வைப்பதன் மூலமும் அவரை குளிர்வடைய செய்யலாம். ஆனால் இன்னொரு விஷயம், அவர்களுக்கு குடிக்க ஒன்றும் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மயக்க நிலை அடைவதால் அவர்களுக்கு நான் கொடுக்கும் உணவு அல்லது குடிவகைகள் அவர்கள் நுரையீரலுக்கு செல்வதால் பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஆகவே இது ஒரு மிகவும் அபாயகரமான நிலை. இவ்வாறு நிலை ஏற்பட உடனடியாக நாங்கள் ஆம்புலன்ஸ் சேவைக்கு அழைத்து அவரை உடனடியாக வைத்தியசாலையை அனுமதிக்க வேண்டும். இதேபோல் நான் குறிப்பிட்டேன் வெப்ப சோர்வு, அதாவது ஹீட் எக்ஸோஷன் என்று சொல்ல நிலை. அது என்னென்று ஏற்படுகின்றது என்றால், அது வந்து உடலில் உள்ள அதிகளவு வியர்வை ஏற்பட்டு நீரிழப்பு ஏற்படும் தன்மையாகும். இதன் போது அவருக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள், அவர் வந்து சத்தி எடுப்பார், ஓங்களிப்பார், தலை சுத்துவும், தலையிடி ஏற்படும், சிறுநீர் போவது குறையும்.
இவ்வாறான அறிகுறிகள் காணப்படுவார் ஒருவரையும் நாங்கள் உடனடியாக குளிரான இடத்துக்கு கொண்டு போய் அவருக்கு நாங்கள் குளிர் தண்ணியால் குளிக்க பார்த்து அப்படியா குளிரக்கூடிய செயற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் குடிக்க கொடுக்கலாம், என்று அவர்கள் சுயநிலையை இழப்பதில்லை. எனவே நல்ல நீர் ஆகாரங்கள், முக்கியமாக உப்பு சீனி சேர்ந்த பானங்களை அவருக்கு கருக கொடுக்கலாம். அதன் மூலமாக அதிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். சரி, அதாவது நீங்கள் நோய்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் இந்த வெப்பநிலை காலப்பகுதிகளில் வந்து குறிப்பாக வந்து சலக்கடுப்பு என்பது ஏற்படும். எனவே அந்த சலக்கடுப்பிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்வது? ஆமாம், அது நான் முன் குறிப்பிட்டது போல சிறுநீர் குறைவாக கழிப்பதால் தான் இந்த சலக்கடுப்பு ஏற்படுகின்றது. இதிலிருந்து பாதுகாப்பதற்கு நாங்கள் நல்ல நீர் ஆகாரங்கள் நிறையா எடுக்க வேண்டும். அதாவது நான் முன் குறிப்பிட்ட போல 3 லிட்டர் பழந்தொருவர் 3 லிட்டர் நீர் ஆகாரங்களை ஒரு நாளைக்கு பெருக வேண்டும். அது மட்டுமில்லாமல் நாங்கள் பர்சனல் ஹைஜீன் சுய சுத்தத்தை பேண வேண்டும், ஒவ்வொரு நாளும் குளிக்க வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் சிறுநீர இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். இணைந்திருக்கின்றோம் நலந்தான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமாக அன்றைய நாளில் எங்களோட நிறைய விடயங்களை சொல்வதற்காக வந்திருக்கின்றார் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள். அதாவது இன்றைக்கு வெப்பநிலை சம்பந்தமாகத்தான் நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உண்மையிலும் இப்போது அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக நிறைய வியாதிகள் ஏற்படுகின்றன, அதாவது வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக இந்த வகையான வியாதிகள் ஏற்படுமா? ஆமாம் என்று தான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை வந்து உண்டு பண்ணுகின்றது. குறிப்பாக நான் உணர்ந்த விடயம், வெப்பநிலை காலம் மாறுகின்ற போது எங்களுடைய உடல்நிலை சற்று மாறுபடும், சற்றிலும் முழுமையாக மாறுபடும். மாறுபடுகின்ற போது கண் வியாதி, அதே போல் ஸ்கின் சம்பந்தமான நோய்கள், ஸ்கின் அலர்ஜி வரும், சில சில ஸ்கின்னில் சில சில புண் அவிரம் மாதிரி வரும், அதே போல் எங்களுக்கு தடிமன் வரும், அந்த மாதிரி நிறைய வியாதிகள் வந்து ஏற்படுகின்றது. அதுலேயும் குறிப்பாக இந்த கண் வியாதி, கண்ணுக்கு வந்து சில கண் வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. எனவே அதை பற்றி சொல்லுங்கள், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், பொதுவாக வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த கோடை காலத்தில் அதிகமாக ஏற்படுகின்றன. முக்கியமாக கண் நோய், கண் நோய் என்பது ஒரு வைரஸினால் பெரும்பாலும் ஒரு வைரஸினால் ஏற்படுகிறது. அடினோ வைரஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இது வந்து ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு தொற்றி பரவுகின்றது. இது கூடுதலாக வெப்ப காலத்தில் தான் அதிகம் பரவுகின்றது. இது வந்து பல வயதினரையும் தாக்கும் ஒரு நோயாகும். இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நாங்கள் பர்சனல் ஹைஜீன், அதாவது கை கால்களை நன்கு கழுவுதல், முகத்தில் அனாவசியமாக தொடுவதை தவிர்த்தல் போன்ற செயற்பாடுகள் மூலமாக இதை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் டவல்ஸை, உங்களுக்குரிய டவலை வேறுடன் ஷேர் பண்ணாமல் வைத்துக்கொள்வதன் மூலமும் இதை பரவாமல் தடுத்து கொள்ளலாம். இதை விட தோளில் ஏற்படக்கூடிய வியாதிகள் என்றால், நேரடியான வெயிலில் நாங்கள் போகும்போது சன்பேர்ன் என்று ஏற்படும். கடுமையான வெயில் எங்களை தோலை எரித்துவிடும், இது சன்பேர்ன் என்று அழைப்பார்கள். இதை தடுப்பதற்காக நாங்கள் அதிக வெயிலில் போகாமல் தடுப்பதும் குடைகளை பாவிப்பதும் விட சன்ஸ்க்ரீன் என்று சில க்ரீம்கள் இருக்கின்றன, அவற்றை பாவிப்பதன் மூலமும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இதைவிட நாங்கள் கண்ணில் ஏற்படும் பாதிப்பை பார்ப்பதாக இருந்தால் அல்ட்ராவயலட் ரேஸ் இந்த சூரிய ஒளியில் உள்ளன, அவற்றினாலும் கண்ணில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதை தவிர்ப்பதற்கு நாங்கள் கூலிங் கிளாஸ் பயன்படுத்துவதன் மூலம் இதை ஓரளவு கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அதாவது இந்த வெப்பநிலை காலப்பகுதிகளில் சில விஷயங்கள் செய்வதன் மூலமாக எங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக இப்போ இந்த நான் சொல்வது போல் இந்த வெக்க காலம் ஆரம்பிக்கின்ற போது ஸ்கின் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக வருகின்றது, ஸ்கின் அலர்ஜி வருகிறது. சில பேர் ஸ்கின் அலர்ஜி வந்து அது ஸ்கின் இப்போ ஸ்கின்னுக்கும் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே சம்மந்தமாக அது சம்மந்தமாக வேறு வியாதிகள் எல்லாம் ஏற்படுவதற்கு சாத்தியப்பாடுகள் அதிகமாகவே இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்தாலுமே, இப்போ நாங்கள் நீங்கள் சொல்வது போல் சில விஷயங்கள் நாங்கள் செய்தாலுமே எங்களை அறியாமல் போகிற இடத்துலையோ ஏதோ இடத்துல ஒரு தலைவலியோ தலை சுத்தோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுகின்றது. எனவே இதுக்கு முக்கியமாக நாங்கள் சாப்பாடு மூலமாகவோ இல்லைன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க 10 மணிக்கு உட்பட்ட அந்த அதுக்கப்புறம் தான் அந்த என்ன சொல்கிறது வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இல்லைன்னா அந்த டைமில் எங்களுக்கு வேலை இருக்கின்ற சமயத்தில் நாங்கள் எவ்வாறு அதை மேனேஜ் பண்ணிக்கொள்வது? கூடுமான அளவு நாங்கள் நேரடியான சூரிய ஒளியையும் வெப்பத்தையும் தவித்துக் கொள்கிற நெல்லம் அப்படி இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டியிருந்தால் நாங்கள் நீர் ஆகாரங்களை உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் நாங்கள் வேலைத்தளத்துக்கு போகும்போது அதிக நீர் ஆகாரங்களை எடுப்பதில்லை. காலையில் அல்லது மாலையில் அல்லது மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு தான் தண்ணி எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு போத்தலில் வேலை செய்யும் போது கொண்டு போனீர்கள் என்றால் தேவைப்படும் போது நீங்கள் நீர் ஆகாரங்களை சிறிது சிறிதாக எடுப்பதன் மூலமாக நீர் இழப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம்.
அதே போல் குறிப்பாக இந்த விடயத்தை இதில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதாவது இந்த வெப்ப காலப்பகுதிகளில் இப்போ சலக்கடுப்பு வருகிற போது அதே மாதிரி சலம் அதனுடைய தன்மை கலர் வந்து மாறுபடுகிறது. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன செய்யணும்? நீர் ஆகாரங்கள் எடுப்பவர் ஒருவருக்கு சலமானது சாதாரண தண்ணீரை போல போகணும். அப்போதுதான் எங்களுடைய நாங்கள் எடுக்கின்ற நீரின் அளவு போதுமானது என்ற அர்த்தம். நாங்கள் எடுக்கும் நீரின் அளவு குறைவாக இருந்தால் நமது சலத்தின் நிறம் மஞ்சள் கடும் கலராக ஒரு மஞ்சள் கலராக போகும். அப்படி போகுமா இருந்தால் நாங்கள் எடுக்கும் நீரின் அளவு பத்தாது என்ற அர்த்தம். இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, இன்று இப்போ இருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் எல்லா பாடசாலைகள்லேயுமே வந்து விளையாட்டு போட்டி முக்கியமான ஒரு விடயம், அது ஒரு ஒரு எங்களுடைய படிப்பு போல் விளையாட்டு போட்டியுமே நடந்தே ஆகணும். எனவே இந்த காலப்பகுதிகளில் அந்த விளையாட்டு போட்டி எல்லா ஸ்கூல்லையும் ஒன்றொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி இருக்கின்ற போது அதிகமாக ஓடும் போதும் சரி, அதிகமாக விளையாட்டுகளை செய்கின்ற போது எங்களை அறியாமல் சும்மாவே வேர்க்கும். எனவே இந்த வெப்பநிலை காலப்பகுதிகள் அதை இன்னும் அதிகரிப்பை வந்து ஏற்படுத்தும். இதனால் இறப்பு தருவாய்க்குள்ளே கூட போவதற்கு சாத்தியப்பாடுகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்களுடைய உடலை அவ்வளவு தூரம் அர்ப்பணித்து நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது அப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போவதற்கு சாத்தியப்பாடுகள் நிறையவளாகவே இருக்குது. எனவே இதுக்கு நான் அந்த பாடசாலை மாணவர்கள் அதே போல் ஆசிரியர்கள் என்ன செய்யணும்? நல்ல கேள்வி. அதாவது நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த விளையாட்டு போட்டிகள் மிகவும் அத்தியாவசியமானவை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சிறுவர்கள் இளைஞர்கள் விளையாட வேண்டும். அவர்களுக்கு நல்ல உடற்பயிற்சி, சகோதர மனப்பான்மை, தோல்வி ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை என்பன இந்த விளையாட்டு போட்டிகள் மூலமாக கிடைக்கின்றது. அதேபோல் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாங்கள் கூடுமான அளவு இந்த வெக்க காலத்தில் இதுவரை நடப்பதை தவிர்த்துக்கொள்கிறோம். எல்லாம் முக்கியமாக ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் இந்த விளையாட்டு போட்டிகளை தவிர்க்க வேண்டும். இளவநீர் காலம் அல்லது இலையுதிர் காலங்களில் இந்த விளையாட்டு போட்டியை வைப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் ஓரளவு தீர்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விளையாட்டு மேரதன் ஓட்ட போட்டியாக இருக்கட்டும், ஒரு சைக்கிள் ஓட்ட போட்டியாக இருக்கட்டும், அதை நாங்கள் கொஞ்சம் நேரத்துடன் 10 மணிக்கு முதல் அல்ல 4 மணிக்கு பிறகு வைப்பதன் மூலமாக இதை நாங்கள் ஓரளவு குறைத்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்களும் இடைக்கிடை ஒரு மர நிழலுக்கு போய் ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். நிறைய நீர் ஆகாரங்களை இடைக்கிடையே எடுத்துக்க வேண்டும். இதன் மூலமாக நாங்கள் இதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். சரி, குறிப்பாக இந்த வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக நிறையளவான பாதிப்புகள் எங்களுடைய உடலில் வந்து ஏற்படுகின்றது. அதை பற்றி நீங்கள் கூட தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தீங்க. என்ன கொடுத்தாலுமே வந்து இந்த இப்போ சிறுவர்கள் இருக்கிறார்கள், இப்போ பிறந்த குழந்தை இருக்காங்க தானே, பிறந்த குழந்தைக்கும் வெப்பநிலை அதிகம், அந்த பிள்ளை வந்து சொல்லாது. பிறந்த குழந்தை வந்து குழந்தையை எவ்வாறு நாங்கள் பராமரிக்கிறது? ஒரு தாயாக இருந்து ஏன்னா பிறந்த குழந்தையை வந்து எதுவுமே சொல்லாத அழத்தா முடியும். அந்த பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்களா தான் இப்படி கை மடித்தா அதில் சோப்பாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அக்கள் போன்ற பகுதிகள் அவ்வாறு வந்து ஏற்படும். அதாவது வெப்பநிலை காலப்பகுதிகள் தான் அவ்வாறு ஏற்படும். எனவே அவங்களை எப்படி தாய்மார்கள் பராமரிப்பது? நல்ல கேள்வி. அதாவது சிறு குழந்தைகள் வெப்பநிலை தாக்கத்தால் கூடுதலாக பாதிப்படைவார்கள். அதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய உடலுடைய பரப்பளவு அவர்களுடைய நிறையை விட மிகவும் அதிகம். வளர்ந்தவர்களை விட அவர்களுடைய பரப்பளவு நிறைக்கு கூடுதலாக காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நீரின் அளவு குழந்தைகளை கூட, எனவே அவர்களில் நீர் இழப்பு ஏற்படும் சாத்தியக்கூறு மிகவும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அவர்கள் நீர் ஆகாரம் தனக்கு தண்ணி வேணும்னு கேட்கப் போவதில்லை. பொதுவாக தாகம் ஏற்படும் போது அழுவார்கள், அவ்வளவுதான். எனவே அவர்களுக்கு நாங்கள் கிரமமாக நீர் ஆகாரங்களை தாய்ப்பாலை ஊட்ட வேண்டும். அதன் மூலமாக இத்தகைய தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். சிறு குழந்தைகளை நேரடியான வெயிலில் வைப்பது அவ்வளோ நல்லதில்லை. அப்போது அவர்கள் ஸ்கின் பேர்ன் ஏற்படலாம், மற்றது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்கள் ஏற்படலாம். எனவே நாங்கள் நேரடியான சூரிய வெளிச்சத்தை தவிர்ப்பது நல்லது. சரி, அதாவது இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெயிலிருந்து நாங்கள் வெளியில் போகிறத வந்து குறைத்து கொள்ளணும், அவ்வாறு முற்றாக தவிர்க்க முடியவில்லை என்றாலும் ஓரளவு நாங்கள் தவிர்ப்பதன் மூலமாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் சில பேருக்கு என்ன சொல்கிறது, அறிந்தோ என்ன பிடிச்சோ பிடிக்காமலே வெயில் இருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து இருக்கிறது. இப்போ விவசாயிகளாக இருக்கலாம், மேசன் தொழில் செய்கின்றவர்களாக இருக்கலாம், இப்படி நிறைய பேர் வெளியில் வெயிலில் இருந்து தான் தங்களுடைய அடுத்த கட்டத்தை வந்து நகர்த்த வேண்டியிருக்கிறது. எனவே அவர்கள் எவ்வாறு இந்த வெப்பநிலை காலப்பகுதிகளில் இருந்து தங்களை வந்து பாதுகாத்துக் கொள்வது? குறிப்பாக இந்த மேசன் தொழில் செய்கிறவங்க மேசன் அந்த சீமெந்து வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதையும் தாண்டி இயற்கை சூரியனுடைய வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனவே ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியாது. எனவே இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ண முடியும் அவங்க எவ்வாறு தங்களை பாதுகாக்கிறது? ஒன்று வந்து அவர்கள் அந்த ஒரு நீளமான காய்ச்சட்டை அல்லது ஷர்ட்டை போட்டுக்கொள்ளலாம். அதன் மூலமாக ஓரளவு தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். மற்றபடி அவர்கள் வேலைத்தளத்துக்கு போகும்போது ஒரு போத்தல் தண்ணியை கொண்டு போய் சிறிது சிறிதாக அதை குடிப்பது நல்லது. கூடுமான அளவு வெயிலில் நின்றாலும் இடைக்கிடையாவது
ஓய்வெடுத்து ஒரு மர நிழலுக்கு போய் நின்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக முக்கியமானது. சரி, பிடித்தோ பிடிக்காமல் நம்ம அந்த வேலை செய்கின்ற போது அதை எங்களை அறியாமல் அது எங்களுடைய உடலில் வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். எனவே அவர்களும் நீர் ஆகாரங்களையும் அதே போன்று அவங்களோட உடல் என்ன சொல்கிறது உடை என்பது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றதுன்னு சொல்லியிருந்தீங்க. எனவே சாப்பாடை பற்றி கூட சொல்லியிருந்தீங்க, நம்ம இந்த சாப்பாடை வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி. அதே மாதிரி அதிகமாக பழங்கள் வந்து இந்த காலப்பகுதிகளில் வந்து சாப்பிடுவதன் மூலமாகவுமே வந்து இந்த வெப்பநிலையிலேருந்து நாங்கள் எங்களை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த பழத்தை வந்து யாருமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. குறிப்பாக என்ன எங்களுடைய இலங்கையில் வந்து அதிகமாக உறைப்பு சாப்பிடணும், உறைப்பான சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு அதுவும் ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துகின்றது தானே. உறைப்பால் நேரடியான பாதிப்பு இல்லை. உறைப்பென்பது ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு விடயம். அதில் எந்த விதமான சத்தும் இல்லை, சுவையும் இல்லை. உண்மையாக உறைப்பென்று சொல்வது உடலில் வாயில் ஏற்படும் ஒரு எரிச்சல் உணர்வு. எனவே நாங்கள் உறைப்பான உணவுகளை அதிகளவு என்கரேஜ் பண்ணுறேன். இல்லை, அது பொதுவாகவே அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இந்த வெக்க காலத்தில் அதை அதிகமாக என்பதும் அவ்வளவுக்கு நல்ல விஷயம் இல்லை. அதை தவிர்க்கிறது நல்ல, உறைப்பை பொதுவாகவே தவிர்ப்பது நல்ல. சரி, அதே போன்று இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி என்று சொல்லலாம். இப்போ தொழில், இப்போ நாங்கள் வேலை நிமித்தம் காரணமாக வெளியில் செல்ல வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வித்தியாசப்படும். அப்படி இருக்கின்ற போது இந்த ஆஃபீஸ் தளங்களில் வேலை செய்கின்றவர்கள் அதிகமான ஏசிக்குள்ளே இருப்பாங்க, வெக்கன்னு சொல்லிட்டு அதிகமாக ஏசி கூட வச்சுட்டு இருப்பாங்க. அந்த கட்டத்தில் அவங்க வேலை விட்டு வெளியில் வருகின்ற போது ஒரு மாலை நேரமாக இருக்கும். மாலை நேரத்தில் எல்லா வெயிலுமே ரொம்ப ஒரு சூடாக ஒரு ஏற்படுத்தும். அந்த ஒரு சூட்டுத்தன்மையோடு தான் இந்த வெளியில் வந்து இருக்கும். எனவே டக்குன்னு அந்த குளிரில் இருந்துட்டு டக்குன்னு ஏசியில் இருந்துட்டு உடனடியாக அந்த வெப்பத்தை வந்து தாங்க முடியாமல் இருக்கிறது. எனவே அவ்வாறானவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அது நாங்கள் பொதுவாக அந்த சடுதியான மாற்றங்கள் எப்போதும் உடம்புக்கு கூடாது. இப்போ நாங்கள் குளிரில் இருக்கும் ஏசிக்குள்ளே இருக்க எங்களுடைய உடல் தோலுக்குள்ளே இருக்கிற குருதி குழாய்கள் சுருங்கி போய் நமது உடலின் வெப்பத்தை வெளியாகாமல் பாதுகாத்து கொண்டிருக்கும். அது போல வேர்வையும் நல்லா குறைந்து போயிருக்கும். சடுதியாக நாங்கள் வெளியில் வருவோமாக இருந்தால் நமது குருதி குழாய்கள் சடுதியாக விரிவடையும். இதுடன் வேர்வை அதிகமாக வெளியேறும். இது உடம்புக்கு நல்லதில்லை. இதன்போது எங்களுடைய ப்ரெஷர் குருதி அமுக்கம் சடுதியாக குறைகிறதுக்கு கூட வாய்ப்பு உள்ளது. எனவே சடுதியான சேஞ்சுகளை நாங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதாவது நாங்கள் இப்போ ஆஃபீஸில் ஏசிக்குள்ளே இந்த வழிக்குள்ளே வரும்போது ஏசியை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வலிக்கிறது நல்லது. சரி, இந்த வெப்பநிலை காலப்பகுதிகள், இந்த காலப்பகுதிகளில் வந்து எல்லா மருத்துவர்களுமே சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. உடற்பயிற்சி செய்கிறது எங்களுடைய உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். எனவே இப்போ உடற்பயிற்சி செய்வதனால் இந்த வெக்க காலப்பகுதிகளில் எங்களுடைய உடல் அதிகமாக வெக்கை ஆகும், அதிகமாக வியர்க்கும். எனவே அது செய்கிறது சரியா, அது உகந்ததா, அதை பற்றி சொல்லினா சிறப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறது ஒரு வளமையான ஒரு விஷயமா இருக்குது. அது நிறைய பேருடைய ஒரு அவங்க சாப்பிட்ற மாதிரி அது அவங்களுடைய ஒரு செயற்பாடாகவே போயிடுச்சு. எனவே இந்த கால பகுதிகளில் அந்த விஷயத்தை மேற்கொள்ளலாமா? கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும் என்றால் வருடம் பூராவும் நாங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். துரதிருஷ்டவசமாக எங்கட நாடுகளில் நம்ம வருடத்தின் பெரும்பாலான பகுதிகள் நீங்கள் முதலே குறிப்பிட்டிருந்தால் வெக்க காலம். ஆனால் அதுக்காக வெக்கை காலத்தில் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் உடற்பயிற்சி செய்வது காலையில் தான் மிகவும் சிறப்பானது. அப்போதுதான் நாங்கள் எழும்பி நாங்கள் உற்சாகமாக இருப்போம். அது உடல் இந்த தொழிற்பாடுகள் உச்ச நிலையில் இருப்பது அந்த நேரம். எனவே காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னம் இல்லை சூரியன் உதித்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உடற்பயிற்சியை செய்வதுதான் மிகவும் சிறப்பானது. ஒரு 10 மணிக்கு பிறகு நாங்கள் உடற்பயிற்சி செய்யவே கூடாது. அதே மாதிரி மாலை நேரத்திலையும் பரவாயில்லை. நேரம் கிடைக்காதவர்கள் மாலை நேரத்தில் 4 மணிக்கு 5 மணிக்கு பிறகு உடற்பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சி செய்யும் போது முக்கியம் நாங்கள் நீர் ஆகாரங்களை போதுமான அளவு அருந்த வேண்டும். அத்துடன் இடக்கிடையே நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக கன நேரத்துக்கு உடற்பயிற்சி செய்வதும் அவ்வளோ நல்லதில்லை. சரி, அதாவது இந்த வெப்பநிலை காலப்பகுதிகள் எவ்வாறான உணவு எடுத்துக்கொள்ளணும், நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் தொடர்பாக நிறைய விடயங்களை சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக நாங்களும் சொல்வது தான், எங்களுடைய இலங்கையில் இலங்கையில் குறிப்பாக வெப்பநிலையினால் வந்து பாதிக்கப்படக்கூடியது வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது அதிகமான ஒரு விடயமும் கூட. எனவே இந்த காலப்பகுதியில் சரியான உணவு முறையும் அதே மாதிரி நாங்கள் வெளியில் போகிறது மோஸ்ட் தவித்துக் கொள்வது நல்லது. வெளியில் போகின்ற போது பாதுகாப்பான முறையில் போனாலும் நல்லதுன்னு சொல்லலாம். சரி, இந்த விஷயத்தையும் கூறிக்கொண்டு இன்றைக்கும் டாக்டர் கேசுரன் அவர்கள் நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ச்சியாக டான்டிவியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சி மூலமாக இணைந்து கொண்டு எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து தந்த தி மைக்கேல் அவர்களுக்கும் நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் திலக்ஷி. நன்றி. நலந்தானா.